So guys, welcome back. So nama pona video la ungalku vande exercise kuduthom adukana solution vande indha video la kudukaporom. So guys, konja kuda time waste panama nama or new file create panikivom. Andha file ku per vande exercise appdinu vechukom, exercise solution appdinu vechukom .py appdinu potu enter amukuven adukulla vandruven. So first question konja analyze pannunga. Pona video la ungalku question na avasarathila olungave solla maranduten, nareya per comments la enna sorry. Okay, so question solliren thirumiyum parunga, namma or number uruvaakirvom. Okay va, n equal to 18 அப்படிን போட்டேன்னு வெச்சுக்கோங்களே. n என்ற வேரியபிள் குள்ள 8 என்ற நம்பர் ஸ்டோர் ஆயிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணனும்னா ஒரு புரோகிராம் எழுதணும். அந்த புரோகிராம் என்ன பண்ணும்னா நமக்கிட்ட இனி என்ன நம்பரா என்டர் பண்ண லூசு பையலே அப்படிን நமக்கிட்ட அந்த புரோகிராம் கேக்கும். ஓகேவா, நம்ம வந்து ஒவ்வொரு நம்பரா அடிக்கணும். ஓகேவா, என்டர் பண்ணனும், இன்புட் பண்ணனும். இன்புட் பண்றப்ப ஒருவேளை நம்ம இந்த 18 ஓட அதிகமா இன்புட் பண்ணிட்டோம்னா நீ வந்து ரொம்ப அதிகமா இன்புட் பண்றடா கொஞ்சம் கம்மியா இன்புட் பண்ணு அப்படினு ஒரு print statementல நமக்கு சொல்லணும். ஒருவேளை நம்ம கம்மியா இன்புட் பண்ணிட்டோம், ஒருவேளை 10 அப்படி இன்புட் பண்ணிட்டோம்னா டே ரொம்ப கம்மியா இருக்குடா என்ன கொஞ்சம் அதிகமா இன்புட் பண்ணு அப்படினு சொல்லும். ஓகேவா, அந்த மாதிரி வந்து நமக்கு 10 chances கிடைக்கணும் அப்படினு சொன்னேன். எத்தனை chances? 10 chances. சோ ஒருவேளை அந்த 10 chances குள்ளேயும் நம்ம பண்ணி முடிக்கல அப்படினா game over, உன்னோட chances முடிஞ்சு அப்படினு போட்றணும். பட் ஒருவேளை அந்த 10 chances குள்ளேயே நம்ம கரெக்ட்டான நம்பர் 18 ன்றதை guess பண்ணிட்டோம்னா very good, you are the winner. அந்த மாதிரி வந்து print statementல வந்திரணும். ஓகே, புரிஞ்சா? क्वेश्चन அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம புரோகிராமை கிரியேட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கோட்ல எழுதுவேனா நம்ம ஸ்டோர் பண்ண வைக்கிற நம்பர், அதாவது அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு மைண்ட்ல இருக்கணும்ல. இப்போ 18 அப்படினு இருக்குனா அத தான நம்ம கெஸ் பண்ணுவோம், 8ன்றத தான கெஸ் பண்ணுவோம். சோ அத வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணிக்குவோம்னா நம்பர் அப்படினு சொல்லிட்டு நம்பர் ஈக்குவல் டு 18 அப்படினு வெச்சுக்குவோம். 8ன்றது ஏன் வைக்கிறேனா எனக்கு 8ன்ற நம்பர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் 8ன்றத வச்சிருக்கேன். ஓகே, சோ நம்பர் ஈக்குவல் டு 18 அப்படினு போட்டா அந்த வேரியபிள் கொஞ்சம் நல்லா இல்ல, நம்ம கெஸ்ஸிங் நம்பர் அப்படினு போட்டுக்குவோம். கெஸ்ஸிங் நம்பர் ஈக்குவல் டு 18 கெஸ்ஸிங் அண்டர்ஸ்கோர் நம்பர்னு போட்டுக்குவோம், பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கு. ஓகே, and yeah, உங்களுக்கு சொல்லிருக்கேனா இல்லையான்னு தெரியல, வேரியபிள்ல இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் வரக்கூடாது. ஓகேவா, இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்துச்சுனா அது பேர் வேரியபிள் கிடையாது. வேரியபிளுக்கு நடுவுல வந்து நீங்க அண்டர்ஸ்கோர் கூட போட்டுக்கோங்க, ஆனா ஸ்பேஸ் வரக்கூடாது. ஓகே, சோ கெஸ்ஸிங் நம்பர் ஈக்குவல் டு 18 அப்படினு போட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுவேனா while போட்டுட்டு while லூப்ல நம்ம என்ன எழுதுவோம். சோ எதுக்கு இந்த while loop எழுதுறேன்? ஏனா நம்ம வந்து chances கொடுக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல ஒருவேளை அவன் தப்பா சொல்லிட்டானா அடுத்த சான்ஸ் திரும்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ரெண்டாவது சான்ஸ்லயும் தப்பா சொல்லிட்டானா திரும்பியும் நடக்கணும். மூணாவது சான்ஸ்லயும் தப்புனா திரும்பியும் நடக்கணும். சோ இந்த மாதிரி திரும்பி நடக்கிறதுக்கு நம்ம லூப்ஸை யூஸ் பண்ணுவோம். நீங்க ஃபார் லூப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் गाइस, பட் எனக்கு ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ண பிடிக்காது. ஆனா நாங்க வந்து while loopோட ஃபேன். ஓகேவா, நீங்க எப்படி எங்களோட ஃபேனோ அதே மாதிரி நாங்க வந்து while loopோட ஃபேன். சும்மா மொக்க காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் நான் while loop யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு சான்சஸ், ஒரு சான்ஸ் முடிஞ்சு இன்னொரு சான்ஸ் முடிஞ்சுன்றத எப்படி நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? உங்களோட மூளையில் தானே கவுண்ட் பண்ணுவீங்க. ஒரு சான்ஸ் முடிஞ்சு, ரெண்டு சான்ஸ் முடிஞ்சு அப்படின்னு ஒன்று உங்கள் கையில் கவுண்ட் பண்ணுவீங்க, இல்லாட்டி உங்களோட மூளையில் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி while loopக்கும் ஒரு கவுண்டிங் பண்ணுறதுக்கு கவுண்டர் தேவைப்படும்ல. உங்களுக்கு அந்த while loop வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுவேன்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவேன், கவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். ஓகே, கவுண்டர் கூட வேணாம், கவுண்ட் ஆஃப் 10 அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா, ஏன்னா நம்ம 10 வாட்டி தானே சான்ஸ் கொடுக்க போகிறோம், அதனால் கவுண்ட் ஆஃப் 10 ஈக்குவல் டு போட்டுட்டு 1 அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகேவா, ஸோ 1லேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ வயலுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்னா கவுண்ட் ஆஃப் 10 less than or equal to 10 அப்படினு போட்டுருவேன். ஓகே, ஸோ while-னா என்ன? எப்போ வந்து கவுண்ட் ஆஃப் 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10-ஆ இருக்கோ அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம எழுத போகிறத எக்ஸிக்யூட் பண்ணணும் கரெக்டாக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் ஆஃப் 10 1ன்னு இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு கவுண்ட் ஆஃப் 10 1ன்னு இருக்குது. அடுத்து while கவுண்ட் ஆஃப் 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ கவுண்ட் ஆஃப் 10-ஓட வேல்யூ என்னது? 1 1 less than or equal to 10 தானே, 1 10-ஐ விட கம்மி தானே. அதனால இதுக்குள்ள நம்ம எழுத போறது எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்கிரிமெண்ட் பண்ணி விட்டுருவோம். கரெக்ட்டா இப்போ என்ன பண்ணுவோம்னா, உள்ளக்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கவுண்ட் ஆஃப் 10 ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப் 10 + 1 அப்படின்னு தானே போடுவோம். i = i + 1 அந்த வீடியோவில் சொல்லி தந்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரி கவுண்ட் ஆஃப் 10 = கவுண்ட் ஆஃப் 10 + 1 அப்படின்னு போட்டுருவோம். இப்படி போடுறதால என்ன நடக்கும், திரும்பியும் மேலே போகும். கரெக்டாக மேலே போயிட்டு ரெண்டாவது இங்கே வந்து வேல்யூ 2ஆக மாறிடும். அன்றைக்கி டீபக் பண்ணி காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? இங்கே வந்து வேல்யூ 2ஆக மாறிடும். ஓகேவா, 2ஆக மாறிட்டு திரும்பி உள்ளாக்க வரும். அடுத்து 3ஆக மாறிடும், 4ஆக மாறிடும், 5ஆக மாறிடும், 6ஆக மாறிடும், 7ஆக மாறிடும், அப்படியே நடக்கும். வேல்யூ எப்போ வந்து 10ஆக மாறுதோ, ஓகே 10ஆக மாறுறப்ப இருக்கும். ஏன் 10ஆக மாறுறப்ப இருக்கும்னா, பிகாஸ் =10 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, பட் எப்போ வந்து இங்கே +1 ஆகி 11 அப்படின்னு மாறுதோ அப்படியே இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். போடா லூஸு பையில, இந்த லூப்பை நான் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த வைல் லூப் வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே தான் நம்ம கோடெல்லாம் எழுதுவோம். ஓகேவா, ஸோ நம்ம எப்போவுமே i = i + 1ன்றது கடைசியில் தானே போடுவோம், அதுக்கு மேலே தானே அந்த கோடெல்லாம் எழுதுவோம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இங்கே என்ன பண்ணுவேன்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுவேன். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ன எழுதுவேன்னா, கெஸ் த நம்பர் அப்படின்னு எழுதிக்குவேன். ஓகேவா, கெஸ் த நம்பர். ஓகே, கெஸ் த நம்பர் அப்படின்னு போட்டோடனே உள்ள அடுத்து என்ன பண்ணுவேன்னா, உள்ளக்கு என்ன பண்ணுவேன்னா யூசர் நம்பர் அப்படின்னு போட்டுக்குவேன், இல்லாட்டி யூசர் இன்புட் அப்படின்னு போட்டுக்குவேன். ஓகேவா, நம்மளாக ஒரு க்ரியேட் பண்ணுற வேரியபிள். ஓகே, யூசர் இன்புட் = போட்டுட்டு இன்ட் ஆஃப் இன்புட் அப்படின்னு போடுவேன். எதுக்கு போடுவேன்றதை சொல்கிறேன். ஓகே பாருங்கள், இப்படி பண்ணுறதால என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் இன்புட் பண்ணுற இன்புட் ஃபங்க்ஷனால் என்ன நடக்கும்னா, நம்ம எந்த ஒரு இது இன்புட் பண்ணால் அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் மாறும். கரெக்டாக ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இன்புட் ஆகும். ஸோ இப்போ ஒரு வேளை நான் 15 அப்படின்றத என்டர் பண்ணேன், 15ன்றது ஒரு ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கை இந்த மாதிரி இன்ட் அப்படின்னு போடுறதால இந்த இன்டீஜராக டைப் காஸ்ட் ஆயிரும். அதை வந்து நான் வந்து இந்த யூசர் இன்புட்டுன்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே புரியுதா? ஃபஸ்ட்டு 2 லைன் புரியுதா? அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா என்டர் அமைக்கிட்டு எழுதுவேன். இங்கே தான் ரியல் கோடே ஆரம்பிக்குது. இஃப் போட்டுட்டு யூசர் இன்புட். ஓகே, இஃப் யூசர் இன்புட் இஸ் >18. ஓகே, எப்போ வந்து யூசரோட இன்புட் >18ஆ, ஒருவேளை வந்து யூசரோட இன்புட் >18 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே எழுதுவேன். என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணணும். என்னத்தை பிரிண்ட் பண்ணணும்? தம்பி நீங்கள் எழுதியிருக்கிற நம்பர் அதிகமாக இருக்குது, தம்பி நீங்கள் என்டர் பண்ண நம்பர் அதிகம், ஸோ கம்மியான நம்பரை என்டர் பண்ணுங்க. ஸோ லைன் வந்து பெருசாக இந்த சைடு வரைக்கும் போயிடுச்சு, ஸோ அதை கண்டுக்காதீங்க. ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, அடுத்து நான் என்டர் அமைக்கிட்டு என்ன பண்ணுவேன்னா வெளியே வருவேன். வெளியே இங்கே வந்துட்டு கரெக்டாக அந்த இன்டென்டேஷன் லெவலுக்கு வந்துட்டு எழுதுவேன் எலிஃப். ஓகே, எலிஃப்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதுவேன்னா யூசர் இன்புட், ஒருவேளை யூசர் இன்புட் <18ஆ இருக்குன்னா, 18ஐ விட கம்மியாக இருக்குன்னா என்ன பண்ணணும்னா பிரிண்ட் என்னத்தை பிரிண்ட் பண்ணணும், தம்பி நீங்கள் என்டர் பண்ண நம்பர். அப்படியே நான் இங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி லூஸ் தனமான காப்பியெல்லாம் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த மாதிரி காப்பி நான் ஏன் பண்ணுறேன்னா, நான் வந்து ரொம்ப மிகப்பெரிய சோம்பேறி. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து என்னை மாதிரி சோம்பேறி ஆகாதீங்க, நல்ல பிள்ளையாக இருங்க. ஓகேவா, ஸோ இங்கே அப்படியே வந்து காப்பி பண்ணியாச்சு, பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து அப்படியே கரெக்டாக எழுதிட்டோம். தம்பி நீங்கள் என்டர் பண்ண நம்பர் அதிகம் இருக்குல்ல, இங்கே வந்து கொஞ்சம் அப்படின்னு போட்டுருவோம். கொஞ்சம்னு வேணால் கம்மி அப்படின்னு போட்டுக்குவோம். ஸோ இங்கே வந்து ஸோக்கு அப்புறம் வந்து அதிகமான நம்பர், அதிகமான நம்பர் என்டர் பண்ணுங்க. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு என்ன எழுதியிருக்கேன்னு? பண்ணுங்க அப்படின்னு போட்டேன். அடுத்து இன்னொரு எலிஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுவேன். அந்த எலிஃபில் என்ன எழுதுவேன்னா யூசர் இன்புட் ஒருவேளை =18. புரியுதா உங்களுக்கு? யூசர் இன்புட் ஒருவேளை 18க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, ஸோ 2 = போட்டுக்கோங்க. ஓகேவா, இது வந்து ஆக்சுவலி ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அது வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், அந்த வீடியோவை க்ரியேட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவாக இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து நீங்கள் இந்த 2 = 2, 1 = 2, 2 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் அடுத்த வீடியோவில் சொல்லிடுவேன், நீங்கள் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவும் அந்த வீடியோவும் ஒண்ணா தான் வரும் ஓகே சோ போய் பாத்துக்கோங்க ஓகே elif user input அப்படிን போட்டேன் இங்க வந்து நான் colon போட்டுட்டு enter அமுக்குவேன் print அப்படிን போடுவேன் print statement குள்ள என்ன எழுதுவேனா very good தம்பி நீங்க கரெக்ட்டா enter பண்ணிட்டீங்க அப்படிን எழுதுவேன் very good தம்பி நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படிን எழுதிடுவேன் ஜெயிச்சி spelling என்ன வரும் JCHU ஜெயிச்சு டிங்க TNGA ஓகே correct முடிஞ்சு சோ அடுத்து என்னது அப்படியே வந்து இங்க எழுதிக்குவோம் என்னன்னா நீங்க எத்தனை கெஸ்ல ஜெயிச்சீங்க எத்தனை சான்ஸ்ல ஜெயிச்சீங்க அப்படின்றதையும் எழுதிக்குவோம் ஓகே சோ அத வந்து நம்ம லைஃப் அப்படினு வெச்சுக்குவோமா ஆ லைஃப் அப்படின்ற பேரை கொடுத்துக்கோம் ஓகேவா லைஃப் அப்படினு வச்சோம்னா நல்லா இருக்கும்ல உங்களுக்கு வந்து 5 லைஃப் இருக்கு 5 லைஃப்ல வந்து கரெக்ட்டான நம்பரை கெஸ் பண்ணனும் நல்லா இருக்கு லைஃப் ஓகே சோ ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டானா என்ன பண்ணனும்னா print என்னது you have won okay you have won in எத்தனை லைஃப்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க கமா போடுவோம் அடுத்து count of 10 அப்படினு போட்டுருக்கோம்ல இப்போ இங்க count of 10 அப்படினு போட்டுக்குவோம் ஓகே அடுத்து இங்க கமா போட்டுட்டு இங்க பிராக்கெட் போட்டுட்டு இதுக்குள்ள லைஃப் அப்படினு போட்டுக்குவோம் ஓகேவா இப்படி பண்றதால என்ன நடக்கும் ஃபர்ஸ்ட் you have won in அப்படினு காமிக்கும் count of 10 அந்த நேரத்துல என்ன இருக்குமோ அத வந்து print பண்ணோம் அடுத்து லைஃப் அப்படினு print பண்ணிரோம் ஓகேவா நான் வந்து உங்களுக்கு இது சொல்றேன் இது என்ன பண்ணுன்றதை டிஃபைன் பண்ணி அடுத்து சொல்றேன் அடுத்து count of 10 equal to count of 10 plus 1 அப்படி போட்டுறோம் சோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அது என்னன்னா இங்க வந்துட்டு எழுதணும் என்ன எழுதணும்னா print 10 - count of 10 எதுக்கு பண்றேன்றத சொல்றேன் வெயிட் பண்ணுங்க 10 - count of 10 கமா போட்டுட்டு உள்ளக்கு ஒரு string எழுதுவோம் lives left அப்படினு போட்டுக்குவோம் lives left ஓகே சோ இப்போ நான் எதுக்கு இத போட்டேன் அப்படினு கேப்பீங்க உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன் गाइस எல்லாத்தையும் சொல்லுவேன் சோ கிட்டத்தட்ட நம்மளோட கோட் முடிஞ்சு இத ஒரு வாட்டி ரன் பண்ணி பாத்துருவோம் சோ இங்க guess the number அப்படினு கேட்டிருக்கு நான் ஒருவேளை 15 அப்படினு போட்டேனா என்ன நடக்குதுன்றத பாருங்க தம்பி நீங்க என்டர் பண்ண நம்பர் கம்மி சோ அதிகமான நம்பரா என்டர் பண்ணுங்க 9 lives left அப்படினு போட்டுருக்கு ஓகேவா இதுதான் இந்த print 10 - count of 10 life left அப்படினு போட்டேலாம் இதுதான் ஓகேவா சோ இது என்ன பண்ணும்னா first 10 - count of 10 நம்ம வந்து 10 தான் யூஸ் பண்ணிருக்கோம் நமக்கு தெரியும்ல 10 லைஃப் தான் மொத்தம் இருக்கு அதனால 10 - count of 10 எதுக்கு போட்டுர்க்கேனா count of 10 ஓட வேல்யூ மொத 1 ஓகேவா அப்ப 10 ல இருந்து 1 குறஞ்சிரும் புரியுதா இப்போ ஒருவேளை நம்ம தப்பா என்டர் பண்ணிட்டோம்னா 1 குறஞ்சிரும் கரெக்ட்டா சோ குறஞ்சிருச்சுனா அங்க 9 னா மாறிக்கிறோம் அதனால நமக்கு 9 லைவ்ஸ் லெஃப்ட் அப்படினு காமிக்கும் ஓகேவா சோ அதனால 10 - count of 10 என்னது 10 - 1 னா மாறிட்டு இத்தனை லைஃப் லெஃப்ட் அப்படினு காமிச்சிரும் அடுத்து count of 10 = count of 10 + 1 1 வந்து கூடிக்கிறோம் அப்ப count of 10 ஓட வேல்யூ மொத என்ன இருந்துச்சு 1 ஆ இருந்துச்சு அடுத்து count of 10 ஓட வேல்யூ 2 ஆ மாறிரும் ஓகே 2 ஆ மாறிடுச்சு அடுத்து திரும்பியும் மேலே போகும் அடுத்து என்ன நடக்கும் திரும்பியும் print guess the number அப்படினு கேக்கும் user input வந்து அப்படியே எடுத்துக்குறோம் திரும்பியும் அதே இது நடக்கும் பட் गाइस இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல பாருங்க கீழ பாருங்க நான் வந்து 8 ன்றது கரெக்ட்டா போட்டேன் very good தம்பி நீ ஜெயிச்சிட்ட அப்படின்றதை print பண்ணிருச்சு you have won in 3 life நம்ம எத்தனை லைஃப் குள்ள ஜெயிச்சிட்டோம்ன்றதையும் காமிச்சிச்சு you have won in 3 lives yes வரணும்ல yes போட்டுக்குவோம் ஓகே ஆனா கீழ பாருங்க 7 lives left ன்றது காமிக்குது அதுவும் பிரச்சனை இல்ல விடு திரும்பியும் guess the number அப்படினு காமிக்குது நம்ம நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஜெயிஸ்டா அப்படியே புரோகிராமை விட்டு வெளிய வந்துரும் அப்படினு சொன்னேல சோ அதனால நான் இப்போ என்ன பண்ணுவேனா அப்படியே enter அமுக்குவேன் இங்க வந்து break அப்படினு போடுவேன் break statements continue statements அது உங்களுக்கு சொல்லி தந்தேல சோ அது என்ன பண்ணும்னா ஒருவேளை இந்த elif statement true ஆச்சுனா break என்ன பண்ணும் loop out வெளிய வந்துரும்ல சோ இங்க இருந்து loop out வெளிய வந்துரும் and இந்த lives left இருக்குல இந்த lives left ஐயும் காமிக்காது ஏனா இங்க இருந்தே break ஆயிரும் ஓகேவா புரியுதா உங்களுக்கு இப்போ ரன் பண்ணி காமிச்சிடுறேன் guess the number அப்படினு கேக்குது இப்போ நான் என்ன போடுறேனா 6 அப்படினு போடுறேன் நான் தம்பி நீங்க என்டர் பண்ண நம்பர் கம்மி சோ அதிகமான நம்பரா என்டர் பண்ணுங்க 7 அப்படினு போடுறேன் திரும்பியும் கம்மின்னு காமிக்குது இப்போ 90 அப்படினு போடுறேன் தம்பி நீங்கள் என்டர் பண்ண நம்பர் அதிகம் ஸோ கம்மியான நம்பராக என்டர் பண்ணுங்க. 14 அப்படின்னு என்டர் பண்ணுறேன். 6 லைவ்ஸ் லெஃப்ட்டு காமிச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி 56, 54, 43, 23, 2 லைஃப்ஸ் லெஃப்ட்டு. இப்போ 1 அப்படின்னு என்டர் பண்ணுறேன். 1 லைஃப் லெஃப்ட்டு. இப்போ ஒரு வேளை நான் வந்து 0 அப்படின்றத என்டர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். தம்பி நீங்கள் என்டர் பண்ண நம்பர் கம்மி ஸோ அதிகமான நம்பராக என்டர் பண்ணுங்கள். 0 லைஃப்ஸ் லெஃப்ட். அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி முடிஞ்சிருச்சுல கைஸ். இங்கே கேம் ஓவர் அந்த மாதிரி காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே இந்த வைல் லூப்பை விட்டே வெளியே வந்துக்குவேன். வெளியே வந்துட்டு இங்கே போய் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுவேன். இஃப் கவுண்ட் ஆஃப் 10, இஃப் கவுண்ட் ஆஃப் 10 வந்து 10ஐ விட அதிகமாகிருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்னா பிரிண்ட் யூ லூஸ். ஓகே புரியுதா? எதுக்கு இப்போ கவுண்ட் ஆஃப் 10 மோர் தென் 10 அப்படின்னு போட்டேன்னா பாருங்கள், இதுதான் லாஜிக், இதுதான் பேசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாருங்கள் பாருங்கள் நம்ம கவுண்ட் டவுன் பண்ணுறதுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் கவுண்ட் டவுன் ஆகும். அந்த ஒவ்வொரு கவுண்ட் டவுனுக்குள்ளே வந்து நம்ம என்டர் பண்ணுவோம், நம்பரை வந்து என்டர் பண்ணுவோம். ஓகேவா? ஒவ்வொரு கவுண்ட் டவுனுக்குள்ளே இங்கே வந்து நம்பரை என்டர் பண்ணுவோம். ஓகே, ஸோ 10 கவுண்ட் டவுனும் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அப்போ நம்ம தோற்றது தானே. அப்போ ஒருவேளை அந்த 10 கவுண்ட் டவுனும் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது 11வது கவுண்ட் டவுன், அதுதானே அர்த்தம். அதனால் கவுண்ட் டவுன் வந்து ஒருவேளை 10ஐ விட அதிகமாக இருக்குன்னா, ஓகேவா, கவுண்ட் ஆஃப் 10 வந்து 10ஐ விட அதிகமாக இருந்துச்சுன்னா, மோர் தென் 10ஆக இருந்துச்சுன்னா பிரிண்ட் யூ லூஸ், நீ தோற்று போய்டடா லூஸு பயலே அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? அண்ணியா கவனிங்க, ஒருவேளை கவுண்ட் டவுன் 10 அதிகமாச்சுன்னா தான் இஃப் போட்டிருக்கேன், இதுதான் கவனிக்கணும். இஃப் போட்டேன்னா ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா தான் இது பண்ணோம். ஓகேவா? ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் பண்ணாது. ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் முழுசாக முடிஞ்சு. கெஸ் த நம்பர் அப்படின்னு கேட்குது. 15 போடுறேன். இப்போ வேணுக்குன்னே நான் கவுண்ட் டவுனை முடிச்சிடுறேன். 4 இப்போ 4 போடுறேன். பாருங்கள், 0ல நீங்கள் என்டர் பண்ண நம்பர் ரொம்ப கம்மி, ஸோ அதிகமான நம்பராக என்டர் பண்ணுங்கள். 0 லைஃப்ஸ் லெஃப்ட்டு, யூ லூஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அடுத்து முடிஞ்சு இந்த ப்ரோக்ராம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இந்த ப்ரோக்ராமை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கரெக்டாக என்டர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 15, தம்பி நீங்கள் என்டர் பண்ண நம்பருக்கு ரொம்ப கம்மி, ஸோ அதிகமான நம்பராக என்டர் பண்ணுங்கள். 9 லைஃப்ஸ் லெஃப்ட் அப்படின்னு காமிக்குது. 67 அப்படின்னு என்டர் பண்ணுறேன். அப்படியே 8 லைஃப்ஸ் லெஃப்ட் அப்படின்னு காமிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 18 அப்படின்றத என்டர் பண்ணுவேன். வெரி குட் தம்பி, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, யூ ஹேவ் வான் இன் 3 லைஃப்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? கடைசி வந்தது. ஓகேவா? புரிஞ்சா உங்களுக்கு இந்த கோடு? உங்களுக்கு புரிஞ்சா? ஓகே, எல்லாம் புரிஞ்சிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு கேமை உருவாக்குவாங்க. ஓகேவா? இது பேர் தான் கேம் லூப்ஸ் அப்படின்னு கேம் டெவலப்மெண்ட்டில் சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு. பார்த்தீங்களா? நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? சூப்பராக இருக்கா? இதே மாதிரி நிறைய இது நம்ம செய்வோம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து நிறைய இது செய்வோம். இது ஒன்றுமே கிடையாது, சும்மா உங்களுக்கு கேம் லூப்ஸ் அப்படின்னா என்னன்றதை சொல்லித்தரணும்னு நினச்சேன். நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்த எக்ஸசைஸில் நான் சொன்னதை நீங்கள் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ கைஸ், டைம் வந்து இப்போ 2:34 AM ஆகிட்டுருக்கு. இருங்க, என்னோட இந்த ஃபோட்டோவை தள்ளி வச்சுங்க. பாருங்கள், கீழே தெரியுதா? 2:35 ஆயிடுச்சு. ஸோ தூக்கமாக வருது கைஸ். நைட்டு மிட்நைட்லலாம் எழுந்திரிச்சு ரெக்கார்டிங்கெல்லாம் பண்ணுறேன் உங்களுக்காக. இந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது. உங்களுக்காக இந்த மாதிரி சொல்லித்தரதெல்லாம் பிடிக்குது. ஸோ நீங்களும் எனக்காக ஏதாச்சும் செய்யுங்க, லைக்கெல்லாம் பண்ணுங்கள், நல்லா ஷேரெல்லாம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் அண்ணே மாதிரி தான், உங்கள் தம்பி மாதிரி தான். பண்ணுங்கள் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் see you next time. Up to that, keep learning and keep watching Coding Anna.